அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பூட்டுசாவி சின்னத்தில் மணிமொழி நிற்கிறார். ஒன்றிய கவுன்சிலருக்கு பம்பரம் சின்னத்தில் அருள்குமார் போட்டி போடுகிறார். மாவட்ட கவுன்சிலருக்கு பம்பரம் சின்னத்தில் தேவி ராஜகோபால் போட்டி போடுகிறார். ஆக ரெண்டு பம்பரம் ஒரு பூட்டு சின்னம். எங்கள் ஊரில் அமைதியாக தேர்தல் நடக்கிறது. எப்பொழுதுமே இப்படித்தான். எங்கள் கிராமமே ஒன்றாக இருக்கிறது. இந்த தடவை எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, யார் யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊர் ஒன்றா இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. எந்த காலத்திலும் இல்லாத ஒரு ஒற்றுமையை என் மகன் துரை வையாபுரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எங்கள் ஒன்றியத்தில் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஒன்றியங்களை பொறுத்தளவில் எண்ணி பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும். அப்படி ஒன்று நான் முடிவில்ல. எனக்கு அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. காரணம், நான் வந்து 28 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், 56 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். 28 வருஷம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் காரில் பிரயாணம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடைப்பயணம், நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், 5.5 வருஷம் ஜெயில், வாழ்க்கையே வந்து நான் வந்து அழிச்சுக்கிட்டேன் ஓரளவு. என்னோட போகட்டும், என் மகனும் இந்த கஷ்டப்பட வேண்டாங்கிறதுனால அவன் அரசியலுக்கு வர்றத நான் விரும்பலை. கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கிறது 20ஆம் தேதி தான் தெரியும். 20ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்கிறேன். அதில் பெரும்பான்மை என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு அன்றைக்கி தான் தெரியும். ஈவு இறக்கமற்ற கொடூரமான கோர படுகொலை தலிபான்கள் செய்வதைப் போல இங்கே செய்திருக்கிறார்கள். மன்னிப்பே கிடையாது, இதுக்கு தண்டனையும் இல்லை. நீதிமன்றத்தையும் இந்த கொடூரமான கயவர்கள் மதிக்கவும் இல்லை.